எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் மோரா நியூ வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோ செஷனுக்கு போவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூ டிஜிட் நம்பர்ஸுக்கு எப்படி கியூப் ரூட், அதோடைய கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதோடைய கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுல மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மாடல்ஸ், அதாவது ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கும் அந்த டூ டிஜிட் நம்பர்ல என்னென்ன அப்படிங்கிறது. இப்ப இந்த வீடியோல ஒரு மாடலை பற்றி மட்டும் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் மாடல் என்னன்னா, நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன், ஒன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பருக்கு எப்படி ஈஸியா கியூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட்டீன் கியூப், இதுக்கு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப இப்ப இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன் எழுதிப்போங்க, த்ரீ அடுத்த நம்பர் இப்படி எழுதிப்போங்க. ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா த்ரீ, இதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு வரக்கூடிய வேல்யூ பக்கத்துல எழுதிக்கோங்க. அப்ப த்ரீய ஸ்கொயர் பண்ணா நைன். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ரெண்டாவது நம்பரவே கியூப் பண்ணணும். ஸோ த்ரீயை கியூப் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி செவன். எடுத்துக்கணும். ஸோ டுவெண்ட்டி செவனையும் ஜீரோவையும் ப்ளஸ் பண்ணோம்னா என்னது, டுவெண்ட்டி செவன் வரும். அப்போ அதில் எப்படி எழுதணும் அப்படின்னா, செவனை இங்கே எழுதணும், மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் டூவை இங்கே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ நைன் ப்ளஸ் டூ லெவன், லெவன் ப்ளஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன். அப்போ டுவெண்ட்டி நைனில் நைனை இங்கே போட்டுருங்க, டூவை மேலே போட்டுருங்க. போட்டு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன், நைன் ப்ளஸ் டூ லெவன். ஓகே, அப்போ லெவன்னா ஒன் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் டூ. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, டூ ஒன் நைன் செவன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம், நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்டீன் கியூப். ஓகே, இப்போ ஃபோர்டீன் கியூப் இப்போ என்ன பண்ணணும், ஒன்று ஃபோர் நம்பரே எழுதிடுறேன். இது டூ டிஜிட் நம்பர், நம்பர் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஒன்றுங்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, சிக்ஸ்டீன்னு கிடைக்கும். திரும்ப அதை கியூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஒமிட் பண்ணியிருந்தேன். அப்போ மிடில் இருக்கக்கூடிய என்ன நம்பர் என்னது, ஃபோர் சிக்ஸ்டீன். ஃபோரை டபுள் பண்ண என்னது எயிட், சிக்ஸ்டீனை டபுள் பண்ண என்னது தேர்ட்டி டூ. இப்போ இந்ததை ஃபுல்லா ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சிக்ஸ்டி ஃபோர் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஜீரோ சிக்ஸ்டி ஃபோர்னு வரும். அப்போ அதில் எப்படி எழுதணும், ஃபோர் இங்கே எழுதணும், சிக்ஸை இங்கே எழுதிடணும். இப்போ இதை எப்படி எழுதுறோம், இப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ என்ன வரும், ஃபிஃப்டி ஃபோர். அப்போ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன், நைன் ப்ளஸ் எயிட் செவன்டீன், ஒன். இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ செவன் ஃபோர் ஃபோர். இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ தேர்ட் சம்மாக எதை பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ஃபிஃப்டீன் கியூப். ஃபிஃப்டீன் கியூப், ஓகே. இப்போ இது என்னென்னா, ஒன் எழுதிடுவோம், ஃபைவ் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும். இந்த ரெண்டாவது நம்பரை திரும்ப கியூப் பண்ணணும், கியூப் பண்ணீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஒமிட் பண்ணிட்டு இந்த ரெண்டு மிடில் நம்பர் எடுக்கணும். இப்போ ஃபைவை டபுள் பண்ண என்னது டென், டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் பண்ணா ஃபிஃப்டி. ஸோ இதை இப்போ நீங்க ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோனு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ என்ன வரும், ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான். அதில் நீங்கள் இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த ஃபைவை இங்கே போட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய டுவெல்ல இங்கே போட்டுடணும். ஸோ இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இது எவ்வளோ வரும் பாருங்க, இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ செவன், இங்கே இங்கிட்டு ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் எயிட், இப்போ எவ்வளோ வரும் எயிட்டி செவன். ஸோ எயிட்டி செவனில் செவன் இங்கே போட்டுடணும், எயிட்டை இங்கே போட்டுருங்க. இப்போ எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன், தேர்ட்டீன் ப்ளஸ் டென்
23 3 இங்க போட்டுருங்க ரிமைண்டர் 2 2 plus 1 so 3375 இதுதான் ஆன்சர் சோ இது மாதிரி நீங்க வந்து 16 17 18 19 அப் டு 19 வரைக்கும் நீங்க போடலாம் அதாவது ஸ்டார்டிங் நம்பர் ஸ்டார்டிங் வித் 1 அப்படினு சொல்லிருக்கேன் அதுவும் 2 டிஜிட் நம்பர்ஸ் தான் சொல்லிருக்கேன் சோ அப்ப நீங்க 11 ல இருந்து 19 வரைக்கும் நீங்க இத சப்ஸ்டிட் பண்ணி பாத்துக்கலாம் 11 கியூப் 12 கியூப் 13 கியூப் 14 கியூப் அப்படினு சொல்ல 19 கியூப் வரைக்கும் பார்க்கலாம் சோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்க இத சால்வ் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஆன்சர் கரெக்ட்டா அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியல அப்படினா உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் மாடலை பத்தி பாப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்